எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வீட்டு பக்கத்தில் வந்து வீட்டுக்களவாக ஏதோ கீரை கொஞ்சம் விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தங்க. அப்போ வந்து கொஞ்சமாக பாலக்கீரையும் கொஞ்சம் வெந்தயக்கீரையும் வந்து நான் ஒரு நாம்பு எடுத்து அப்படியே விதச்சி விட்டுருந்தேன். அது பாருங்கள் சூப்பராக வளர்ந்து அழகாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம இன்றைக்கி பாலக்கீரையை மட்டும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு கடையை செய்ய போகிறோங்க. பாலக்கீரை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 10-15 செடி நம்ம வச்சுட்டாலே ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் வந்து சமையலுக்கு சூப்பராக நமக்கு தளைஞ்சு வந்து. அது மட்டும் இல்லைங்க, இந்த கீரை வந்து ஒரு தடவை அறுத்துட்டு நீங்கள் மறுபடியும் தண்ணி பாய்ச்சிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து அது தளைஞ்சு நம்ம அடுத்த அறுவடைக்கு ரெடியாகி வந்துடுங்க. நான் வந்து ஒரு கூடை நிறைய பாருங்கள் சூப்பராக கீரை ரெடி பண்ணிட்டேன். இது எல்லா கீரையும் நானே யூஸ் பண்ண போகிறதுல இதில் பாதி மட்டும்தான் நம்ம எடுத்து போகிற, பாதி வந்து பக்கத்தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் தந்துட போகிறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம பாலக்கீரையை வச்சு கடையில் செய்ய போகிறோங்க. கடையிலுக்கு வந்து தண்டெல்லாம் போடக்கூடாது, தண்டு போட்டோம்னா நார்னாராக இருக்குங்க. அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இலை இலையாக நல்லா கிள்ளி எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த கடையிலுக்கு வந்து 4 இன்க்ரீடியன்ஸ் தான், தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அதையும் எடுத்து வச்சாச்சு. கடையில் சீட்டுக்கு வந்து நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சு உடனே நம்ம தண்ணி ஓட்ட மாதிரி ஊற்றிக்கிறோங்க. மண் சட்டி வந்து வெறு சட்டி ரொம்ப நேரம் காய விடக்கூடாது. கூட வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக 3 பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறோங்க. இது ரெண்டு மட்டும் நல்லா கொதி வந்துடணும். அந்த கொதியிலே வந்து பாதி அளவுக்குலாம் வெந்து வந்துடணும். சின்ன வெங்காயத்தையும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து அரிஞ்சு போகிறத விட இந்த மாதிரி தட்டி எடுத்து போடும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி பச்சை மிளகாய் வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கீரையை நம்ம சட்டியில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கீரையை பார்த்திங்கன்னா முழுசாக போடாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கீரை வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இந்த கீரை பெருசு பெருசாக இருக்கு இல்லைங்களா, அதனால் அப்படியே முழுசாக போடும்போது ரொம்ப நேரம் வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சு அப்படின்னா கீரை வந்து கடிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, கலரும் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நம்ம வச்சுட்டு சட்டியை வந்து மூடி வைக்காமல் ஓப்பனாக தான் நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரண்டி காம்பில் வந்து நல்லா அதை வந்து திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு ரெண்டு செகண்ட் வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 வந்து கீரை வந்து ஒரு நல்ல ஒரு 3/4 வந்துடுங்க. நல்ல 3/4 வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து வேகணும்ன்ட்டு இல்லை, ஏற்கனவே கீரை 3/4 வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு 1 வந்து நம்ம விட்டோம்னாலே இதுவும் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். அந்த அதுதான் பதம். இது வந்து கொஞ்சம் பச்சை வசனையோடு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு கீரையை வந்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, கீரை வந்து நமக்கு கடையிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை இறக்கிக்கலாங்க. இப்போ வந்து கீரையை நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். கீரையில் வந்து தண்ணி வந்து எப்பவுமே அளவாக வச்சுக்கோங்க, அந்த தண்ணி அப்படியே கடையிற மாதிரி. இப்போ வந்து தேவையான உப்புமே இதுக்கு வந்து தேங்கெண்ணெய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு, சின்ன கரண்டி தான் ஒரு கரண்டி அளவுக்கு நான் விட்டுருக்குறேன். இதை வந்து மத்து வச்சு நம்ம கடிக்க போகிறோம். கீரையில் இருக்கிற தண்ணி எப்பவுமே வடிச்சிடாதீங்க, அதுதான் வந்து டேஸ்ட். அப்படியே வடித்தாலும் ரசமோ இல்லை சூப்போ வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கீரை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் சூப்பராக வந்துருக்குங்க. நீங்கள் எந்த கீரை இது மட்டும் இல்லைங்க, வேறு எந்த கீரை சமைச்சாலுமே மூடி போட்டு மூடி வைக்காமல் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் சும்மா ஒரு அளவுக்கு நல்ல ஒரு 2 வேக வச்சிங்கனாலே சூப்பராக நமக்கு கீரை வந்து கலர் மாறாமல் நமக்கு கிடைக்குங்க. நம்மளுடைய சூப்பரான பாலக்கீரை கடையில் வந்து அருமையாக நம்ம வந்து சாதத்தோடு பரிமாறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.